ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு செல்ஃப் மேட். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரொக்கோலி ஆலு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அது பண்ணுறதுக்கு ப்ரொக்கோலியை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இதோட சைடில் தான் புழு இருக்கும். இதை க்ளீன் பண்ணி இதை வேக வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் வதக்கட்டும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட் வந்து ரா ஸ்மெல் போகட்டும். இதுவும் நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. லைட்டாக உருளைக்கிழங்கு கிறிஸ்பி ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து இந்த ப்ரொக்கோலியை சேர்க்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 to 10 minutes அப்படியே ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ப்ரொக்கோலி ஆலோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே இது சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் நார்மல் ரைஸ் கூடவே இது சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை ஒரே வட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.